மொத்த தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி ஆயிரம் பேர் தான் இருப்பாங்க இந்த ஆயிரம் பேருக்காகத்தான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட்டு மாற்றப்படும் வேற எந்த காரணமும் இல்லை இல்லை கிளாம்பாக்கத்துக்கு வந்து திரும்ப சிட்டிக்குள்ள வந்து திரும்ப போகணும் ஆமா வேற வழி டீசல் செட்டே இல்லை டேங்கே இல்லை இல்லை இதுவே ஒரு அரசு இழப்பு தானே உள்ள வந்துட்டு போறதே அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பை பற்றி பிரச்சனை இல்லை அரசு மக்கள் வரிப்பணம் தானே ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு என்ன இழப்பு ஒன்றுமே இல்லை அரசியல்வாதி அவரை பத்தி பயந்துக்கிறான் தனியாருக்கு அதை தாரை வார்த்தா திமுக ஒழிஞ்சு பெரிய பிரச்சனை ஆகிடும் பெரிய பிரச்சனை இப்பவே அஞ்சு தொகுதி திமுக ஜெயிக்க சென்னையில் ஆமா மூணு தொகுதி வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் ஆறு தொகுதி திமுக அற்ற பிளாப் ஆயிருங்க இன்னொரு விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா ஆமனி பஸ் உரிமையாளர்கள் ஐகோர்ட்டுக்கு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு என்ன ஆர்டரு நாங்கள் போய் பேசஞ்சர் எங்கே புக் பண்ணுறாங்களோ அங்கே தான் போய் ஏற்றிட்டு போகணும் அப்படிலாம் ஏற்றக்கூடாது கிரிமல் நடவடிக்கை எடுப்போங்கிற சேகர்பாபு கோர்ட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருக்கு ரியல் ஒன் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஷால் பொலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மறைதிக்குரிய தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்து கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்ட பொழுது இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா லூலு மாலுக்கு வந்து தரப்படும் சொல்லி நிறைய செய்திகள்லாம் பரவிட்டு வருது ஆனால் சமீபத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்கு அதெல்லாமே வதந்திகள் இதில் வந்து பூங்கா தான் அமைப்போம் பசுமை பூங்கா அமைப்போம் சொல்லி சொல்லியிருந்தாங்க அது எந்த அளவுக்கு உண்மை சார் இப்போ கோயம்பேடு பேருந்து நிலையம் இருபது வருஷத்துக்கு முந்தி தீர்மானிக்கப்பட்டது இது ஐம்பது வருஷத்துக்கு எந்த விதமான போக்குவரத்து இடையூறு இல்லாத இடமாக அந்த இடம் தெரிவு செய்யப்பட்டது அந்த டைம்லேயே ரெண்டாயிரத்தில் அது க ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்து ஐம்பது வரைக்கும் ஊருக்குள்ளே எந்த டிஸ்டர்ப் இருக்குது ஐம்பது வருஷத்தில் கோயம்பேடு என்பது சென்னைக்கு வெளியில் தான் இருக்கும் சென்னைக்கு உள்ளே இருக்கு எந்த ஒரு திட்டம் போடும்போது அது எப்போவுமே ஒரு ஐம்பது வருஷத்துக்கான ஒரு நீண்ட கால திட்டம் தான் இன்றைக்கு வரைக்கும் கோயம்பேட்டில் எந்த ப எந்த பஸ்ஸும் ஊருக்குள்ளே வர்றதே இல்லை கோயம்பேட்டிலிருந்து இருந்து நீங்கள் தென் மாவட்டத்துக்கு போகிற ப எல்லா பேருந்துகளும் பைபாஸில் மதுரை வயல் போயிடலாம் மதுரை வயல் பைபாஸ் அப்போ போடலை ரெண்டாயிரத்தில் மதுரை வயல் பைபாஸ் போடலை இப்போ மதுரை வயல் பைபாஸு நீங்கள் பயங்கர அதாவது பிஸியான பை பைபாஸ் அப்போது எந்த பஸ்ஸும் அதில் போனால் நேராக தாம்பரம் தாடி பெருங்குளத்தூர் போயிட்றான் தாம்பரத்துக்குள்ளேயே போகிறது இல்லை இதில் என்ன இடையூறு இருக்குது ஒன்று ரெண்டாவது நீங்கள் பெங்களூர் போகிற அதாவது மேற்கு நோக்கி போ போக வேண்டிய பஸ்ஸு மேற்கு நோக்கி போகிற பஸ்ஸு அப்படியே பூந்தம்பள்ளி பைபாஸை பிடிச்சிடலாம் அவனும் சிட்டிக்குள்ளே வர வேண்டிய அவசியமே இல்லை வேற ஆந்திரா போகிறது இப்படி போயிடலாம் ரெட்டில் சொல்லியாக போயிடலாம் அப்போ என்ன இடையூறு இருக்குது ஒன்றுமே இல்லை ஆமணி பஸ்ஸு ஐநூறு பஸ்ஸு ரெகுலராக ஓடுது சனி ஆயிரில் ஆயிரம் பஸ் ஓடுது பொங்கல் தீபாவளி போன நாடுகளில் ரெண்டாயிரம் பஸ் ஓடுது இதுதான் அவன் அந்த ஆமணி பஸ்ஸு பூரா ஊருக்குள்ள வந்து ஏற்றிட்டு போயிடுறான் நீங்கள் எங்கள் டி நகர் அசோக் நகர் பாரிஸ் கார்னர் கோய கோடம்பாக்கம் சைதாப்பேட்டை வரைக்கும் வந்து ஏற்றிட்டு போயிடுறான் முடிஞ்சு போச்சு இது அவசரம் மாற்ற வேண்டிய தேவை என்ன உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டிராஃபிக் இல்லை இல்லை மாற்ற வேண்டிய அளவுக்கு தேவை இல்லை இல்லை என்ன நான் ரெண்டு விஷயம் ஒன்று ஐஏஎஸ் குவார்ட்டர்ஸ் இருக்கு முன்னாடி இந்த பக்கம் நெற்குன்றத்தில் ஒரு ஐஏஎஸ் குவார்ட்டர்ஸ் இருக்கு இரண்டுக்கும் இடையூறாக இருக்கு எது இந்த பஸ் ஸ்டாண்டும் கோயம்பேடு மார்க்கெட் ஏன்னா கோயம்பேடு மார்க்கெட்டு திருமலை சீக்கி மாத்தினாங்களா ஏன் என்ன காரணம்னா இந்த அதிக தமிழ்நாட்டுடைய அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரிகள் குடியிருக்கிற ஏரியா கேம்ஸ் வில்லேஜையும் நெற்குன்றம் ஐஏஎஸ் குவார்டர்ஸ் ஆனால் அவங்களுக்கு எதுக்காக அது வந்து ஒரு இடையூறாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீ என்னன்னா போக்குவரத்துக்கு அவங்களுக்கு ஏன்னா எல்லா கோயம்பேடு வர்றவங்க எல்லாமே சாயங்கால நேரம் வண்டி வாகனம் காரு மோட்டார் சைக்கிள் காரில் கோயம்பேடு தான் வர்றான் எல்லாருமே ஆறு மணிக்கு மேலே பிஸியாயிருது அதே போல் கோயம்பேடு மார்க்கெட்டு காலையில் பத்து மணி வரைக்கும் அது பிஸியாயிருக்கு ரெண்டுமே அவங்களுக்கு இடையூறாக இருக்குது ஒரு ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை எவ்வளோ பேருக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் மொத்த தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி ஒரு ஆயிரம் பேர் தான் இருப்பாங்க இந்த ஆயிரம் பேருக்காகத்தான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட்டு மாற்றப்படும் வேறு எந்த காரணமும் இல்லை நீங்கள் கிளாம்பாக்கத்துக்கு ஜெயலலிதா காலத்திலே கட்டுனதுக்கு என்ன காரணம் இந்த வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ரெண்டு பேரும் சாயங்காலம் பஸ்ஸுக்கு போகிறோம் கூட்டம் காலையில் மார்க்கெட்டுக்கு கூட்டம் இந்த ரெண்டு கூட்டம் இடையூறாக இருக்குது ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இவர்கள் தான் திட்டம் போட்டு நீங்கள் ஒரு கோடி மக்களதுக்கு எங்கே தள்ளி விட்றாங்க கிளாம்பாக்கத்துக்கு தள்ளி விடுறாங்க இப்போ கிளாம்பாக்கத்தில் ஆமணி பஸ்ஸுக்கான செட்டே இல்லை ஆனால் அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு அமைச்சர் தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னமும் அந்த ஆம்னி பஸ்ஸுக்கு சரியாக முடிக்கப்படலையா அந்த திட்டமே முடிக்கப்படலை அர எஸ்சிடிசிக்கு பஸ் செட்டு இல்லை அரசு விரைவு பேருந்துக்கு செட்டு இல்லை அப்போது நீங்கள் டீசல் அடிக்கணும்னா எங்கே வரணும் ஒன்று கோயம்பேடு வரணும் இல்லைன்னா டெப்போ போகணும் இல்லை அண்ணாநகர் போகணும் இவ்வளோ அவசரமாக ஏன் ஆரம்பிச்சு யாரை கேட்டு ஆரம்பிச்சிங்க இல்லை கிளம்பாக்கத்துக்கு வந்து திரும்ப சிட்டிக்குள்ளே வந்து திரும்ப போகணும் ஆமாம் வேறு வழி டீசல் செட்டே இல்லை டேங்கே இல்லை இல்லை இதுவே ஒரு அரசுக்கு இழப்பு தானே உள்ளே வந்துட்டு போகிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பை பற்றி பிரச்சனை இல்லை அரசு நீங்கள் ம மக்கள் வரிப்பணம் தானே ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு என்ன இழப்பு ஒன்றுமே இல்லையே அரசியல்வாதி அவரை பார்த்து பயந்துக்கிறான் அரசியல்வாதி அதிகாரிகளை வேலை வாங்கக்கூடிய நிலைமையில் இல்லை ஊழல் ஊழல் அரசியல்வாதி அப்போது அதிகாரி ஊழல் பண்ணுறதுக்கு உடந்தையாக இருக்கான் அரசியல்வாதிக்கு அப்போ அவர்களை தட்டி கேட்க முடியல தட்டி கேட்க முடியல அப்போது அதிகாரி சொல்வதை அரசு அதிகாரி கேட்பதா அரசியல்வாதி சொல்கிறத அதிகாரி சொல்வதை அரசியல்வாதி கேட்பதான்னா கடைசி ஜெயிப்பது யார் அதிகாரிகள் மட்டும் ஆனால் இப்போ சேகர்பாபு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு இன்னும் ஆறு மாதத்தில் பாருங்கள் ஒரு நல்ல திட்டம் அங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உண்மையாகவே அங்கே வந்து அரசு சார்ந்த திட்டங்கள் வருமா இல்லை வேறு ஏதாவது தனியாருக்கு அந்த நிலத்தை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லைங்க அதாவது தனியாருக்கு அதை தாரை வார்த்தா திமுக ஒழிஞ்சு போயிடும் ஓ பெரிய பிரச்சனை ஆகிடும் பெரிய பிரச்சனை இப்போவே அஞ்சு தொகுதி திமுக ஜெயிக்காது சென்னையில் ஆமாம் மூணு தொகுதி வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் ஆறு தொகுதி திமுக அற்ற பிளாப் ஆயிருங்க ஏன்னா நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் புறப்பட்டார்னால் காலையில் ஏழு மணிக்கு கோயம்பேடு வந்துடுவார் எட்டு மணிக்கு வீட்டுக்கு போயிடுவார் இப்போ அவர் எங்கே பொத்தேரியிலே இறக்கி விட்டார் தான் பொத்தேரியிலேருந்து அவர் வீடு போய் சேர்றதுக்கு மத்தியானம் ஆயிரும் எப்போ ஆயிரும் மத்தியானம் மத்தியானம் ஆயிரும் அவர் வடசென்னை வாசி வடசென்னையில் எல்லாருமே வந்து நார்த்தில் இருக்க அழுகு தான் சாரி சவுத்தில் இருக்கிற அழுகு தான் நார்த்து மெட்ராஸ் ஆட்கள் பூராமல் பண்ணாரப்பேட்டை ஆட்கள் பூராமல் சவுத் ஆட்கள் தான் இப்போ இது நார்த்து பண்றா சவுட்டு தென் சென்னை தென் சென்னை எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முழுக்க முழுக்க பொங்கல் தீபாவளி வந்தால் இருபத்தஞ்சி லட்சம் பேர் வெளியேறாங்க பார்த்துக்குங்க மீதி பேர் இங்கே இருக்கான் இவர்கள் எல்லாமே ம தமிழ்நாட்டினுடைய மற்ற பகுதியை சேர்ந்தவர்கள் தான் இந்த வாக்கு வங்கியும் போயிடும் மத்திய சென்னை இதே கதை தான் மத்திய சேலம் குடியிருக்கிற எல்லாருமே வெளியூர் ஆட்கள் தான் பூர்வீக குடிகள் தான் வந்து ஒரு ஐம்பது வருஷம் ஆச்சு அவங்க உறவை பார்க்குறதுக்கு சொந்த பந்தம் நல்லது கிடது போகிறதுக்கு எல்லாமே நீங்கள் எங்கே போகிறாங்க நீங்கள் திருச்சி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கிறதா அந்த ஒரு கோடி இருபது லட்சம் பேர் சென்னையில் சென்னை நிரந்தர வாசி அல்ல சென்னையில் நிரந்தர வாசி யாருன்னா கொஞ்சம் தலித் மக்கள் கொஞ்சம் மீனவர்கள் தான் நிரந்தர வாசி மீது எல்லாமே வந்து குடியேறிகள் தான் அப்போது இவர்கள் அத்தனை பேருக்குமே பெரிய பாதிப்பு நீங்கள் நாலு வண்ணாரப்பேட்டையிலேருந்து ஒருத்தர் கிளம்பாக்கம் போனோம்னா இப்போ முதல்ல கோயம்பேடுக்கு ஆறு மணிக்கு வந்துடுவார் வந்தால் பஸ் ஏறி இப்போ அவங்க ஊர் ஊருக்கு திருநெல்வேலியில் ஆறு மணிக்கு இறங்கிடுவார் கோயம்புத்தூரில் இறங்கிடுவார் தஞ்சாவூரில் இறங்கிடுவார் இப்போது நாலு மூணு மணிக்கே மூட்டை கட்டிச்சு ஒரு கட்டிட்டு கிளம்பணும் ஆனால் அரசு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா அடுத்த ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு தான் இந்த கிளாம்பாக்கம் நாங்கள் கட்டியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து மெட்ரோவும் வந்து அதில் வந்துடும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கொஞ்சம் டிராஃபிக் குறைய வாய்ப்பு இருக்குன்றாங்களா அது வாய்ப்பு இல்லையா இல்லை இதெல்லாம் நீங்கள் இப்போது இப்போ எஸ்சிடிசி இளங்கோவன் வேலையே வேண்டாம்னு விட்டுட்டு போயிட்டார் ஏன் இந்த இந்த திட்டம் ஃபெயிலியர் அவசர அவசர அவசரப்பட்டு அரசு செஞ்சிருச்சு அரசு நீங்கள் அங்கே கிளாம்பாக்கத்தில் அரசு ஓட்டுநர் நடத்துனருக்கான ரெஸ்ட் ரூமே இல்லை ஓ அது கூட இல்லை அது கூட இல்லை காடாக கிடந்ததுங்க திடீர்னு நைட்டு நைட்டாக மாற்றிட்டாங்க அப்போ அவங்க எங்கே போய் ப படுப்பான் எங்கே நீங்கள் இப்போ பகல் இரவு கண்வெளிச்சி ஓட்டுறவர்கள் ஓய்வு வர இல்லை ரெண்டாவது பஸ்ஸு செட்டுக்கு எங்கே வரும் கோயம்பேடு தான் வரும் கோயம்பேடு வந்து இந்த செட்டு பூரா அப்படினா மாற்றலை ஆமணி பஸ்ஸு செட்டு ஐநூறு பஸ்ஸு இருக்குங்க எல்லாம் நைட் ட்ராவல் தான் அவர்களுக்கு இங்கே வந்து ஐம்பது செட்டு இருபது கடை டீ கடை போண்டா கடை ஹோட்டல் கடை புரோட்டா கடை இது எல்லாமே இல்லாமல் மொத்தமாக கொண்டு போய் எழுபது கடை தான் மொத்தமே எங்கே அரசு பஸ்ஸு ஆமணி பஸ்ஸு விரைவு பஸ்ஸு எல்லாத்துக்கும் கிராமப்பாக்கத்தில் அப்போ இதே அப்போது நைட்டை நட்டு கண்டு போகும் டயர் கண்டு போகும் ஓட்ட உடசை இதெல்லாம் எங்கே ரிப்பேர் பண்ணுவீங்க அவன் டிரைவர் ஓட்டுனு எங்கே தூங்குவான் ஆக்சிடென்ட் ஆகும் பெத்தாகும் இதெல்லாம் நீங்கள் அன்பழகன் ஆமணி பஸ் உரிமையாளர் சங்கம் அமைச்சர்கிட்ட போனாயோ நான் சொல்கிறத கேளியா யார் விரட்டுறாங்க சேகர் சேகர்பாபு இதுக்கு நடுவில் ஆமணி பஸ்ஸு சிட்டிக்குள்ளேயே வரக்கூடாது யார் சொல்கிறார் அமைச்சர் சொல்கிறாரு சிஎம்டி அமைச்சர் சேகர்பாபு சொல்கிறாரு ஆனால் இது முதலே வழக்காகி உயர்நீதிமன்றத்துக்கு போய் உயர்நீதிமன்றம் பஸ் பஸ்ஸு வந்து ஏற்றி சொல்லி ஆர்டர் போட்டிருக்கு மக்கள் சர்வீஸ்க்கு தானே பஸ்ஸு ஆம்னி பஸ்ஸு பஸ்ஸு மக்கள் இருக்கிறது தாங்க பஸ் வர்றோம் பஸ்ஸை உடனே மக்கள் போய் சேருவானா ஆனால் நீங்களே பல பேட்டியில் சொல்லியிருந்தீங்க இந்த ஆம்லி பஸ்காரங்க வந்து அமைச்சர்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க பல மாமூல் கொடுத்து வந்து கரெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்களே பல விஷயம் சொல்லியிருக்கீங்க அப்போ இந்த விவகாரத்தில் ஆம்னி பஸ்ஸு ஓனர் சொல்கிறது வந்து அமைச்சர் கேட்க கேட்காமல் இருக்காங்களா ஆமாம் கேட்கல ஏன்னா ஆமணி பசு உரிமையாளர் கொடுக்குற பணத்தை விட நீங்கள் இந்த சிஎம்டியை மாற்றுவதற்கு அதை விட பெரிய சக்தி எங்கே ப்ரெஷர் கொடுத்துருக்கு ஓகே அதை விட பெரிய சக்தி சக்தி இருக்குது அப்போ இது ச பெரிய சக்தியாக அது பெரிய சக்தி அதுதான் பெரிய சக்தி இப்போது ஒரு மாதம் கிட்டத்தட்ட கிலாம்பாக்கம் ஓபன் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் முன் அவங்க சொன்ன காரணங்களை விட இப்போ டிராஃபிக் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா நீங்கள் பார்த்த வரைக்கும் இல்லை இப்போ கிளாம்பாக்கத்தில் மாற்றிய பிறகு கோயம்பேட்டில் இருந்த அதே டிராஃபிக் தான் இருக்குது இப்போ இன்னொரு விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா ஆம்ளி பஸ் உரிமையாளர்கள் ஹைகோர்ட்டு ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுருக்கான் என்ன ஆர்டரு நாங்கள் போய் பேசஞ்சர் எங்கே புக் பண்ணுறாங்களோ அங்கே தான் போய் ஏற்றிட்டு போகணும் அப்படிலாம் ஏற்றக்கூடாது கிரிமினல் நடவடிக்கை சேகர் சேகர்பாபு கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருக்கு ஆமணி பஸ்ஸு எங்கே புக் பண்ணுறாங்களோ பாரீஸா வண்ணார்பேட்டையா டி நகரா போய் ஏற்றிக்க சொல்லி அப்படி ஏற்ற முடியாதுங்கிறாங்க உயர் நீதிமன்றம் இல்லை மக்கள் இருக்கிறதுக்கு தான் பஸ்ஸு போகணும் பஸ்ஸு இருக்கிறதுக்கு மக்கள் மாட்டோம் இப்படி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு இதை நீதிமன்ற ஆணையை மீறுறாங்க யார் அரசு இப்போது உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போனோடனையும் உச்ச நீதிமன்றம் பார்க்குது உயர் நீதிமன்றம் கொடுத்த ஆணை சரி மக்கள் ஆம்னி பஸ்ஸில் எங்கே புக் பண்ணுறானோ டி நகரில் புக் பண்ண டீ போய் ஏற்றி தான் போகணும் நீ ஒம்பது மணிக்கு போறப்பட்டு ஏழு மணிக்கு எல்லாம் சுற்றி சுற்றி ஏற்று மூட்டை முடிச்சு குழந்தை குட்டி பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையுமே கூட்டி நான் ஊர் ஊர் அலைவானா நீ டிக்கெட் ஏஜெண்ட்டு எங்கே எங்கே டி நகரில் பேரிஸ் கார்டனரில் அசோக் நகரில் அங்கே போய் தான் ஏற்றணும் கிண்டியில் இது உச்சநீதிமன்றம் கொடுத்தாச்சு ஆனால் உச்சநீதிமன்றம் ஆணையத்துக்கு ஓரமாக போடும் நான் சொன்னதை நீ கேளு யார் அமைச்சர் சேகர்பாபு உச்ச நீதிமன்றத்தை விட சேகர்பாபு பெரியவரா சுப்ரீம் கோர்ட்டை விட சுப்ரீம் பவர் வச்சிருக்காரா சேகர்பாபு இல்லை இப்போ இந்த போக்குவரத்து சம்பந்தமான விஷயங்கள் வரும்போது ஏன் சேகர்பாபு வந்து தலை சேகர்பாபு சிஎம்டிஏ அமைச்சர் சிஎம்டி கட்டுப்பாட்டில் தான் கோயம்பேடு இருக்கு கிளாம்பாக்கம் இருக்கு ஆ சிஎம்டி கட்டுப்பாட்டில் தான் கோயம்பேடு கிளாம்பாங்க இருக்காருனால் அவர் வர்றாரு இப்போது உச்ச நீதிமன்ற ஆணை சிஎம்டிஏ மேலே தான் இருக்குது அதனால் இப்போ டிரான்ஸ்போர்ட் உள்ள வருது திசை திருப்படுத்த இப்போ இந்த இந்த கோயம்பேட் மார்க்கெட் வந்து அரசு பூங்கா தான் அமைக்கும் அதாவது பசுமை பூங்கா அமைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு வேளை நாளைக்கு வேறு ஒருத்தருக்கு மாற்றப்படணும்னா யாருக்கு மாற்றப்பட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சார் அதாவது வியாபார வியாபார நலனுக்காக பெரும் பயனை ப பெரும் பலனை பெற்றுக்கொண்டு யாருக்கு வேணால் கொடுக்கலாம் சார் ஏன்னா அவர்களுக்கு அதிகாரம் இருக்குது மக்கள் முக்கியம் இல்லை பணம் தான் முக்கியம் பணத்தை மக்களுக்கு கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு அரசு நிலத்தை வந்து அப்படி கொடுக்க முடியுமா தனியாக யாருக்கு வேணால் கொடுக்கலாம் யாருக்கு வேணால் கொடுக்கலாம் அரசு தீர்மானம் போட்டால் யாருக்கு வேணால் கொடுக்கலாம் நீங்கள் இது ஊழல் அரசு இந்த திராவிட அரசுகளே ஊழல் அரசு நீங்கள் ஊழல் பண்ணுவதில் அப்படியே நீங்கள் ஊற்றுக்கண் திராவிட அரசுகள் ரெண்டு அரசுமே சொல்கிறேன் கருணாநிதி அரசா இருக்கும்போது நீங்கள் சர்க்காரியா கமிஷன் என்ன சர்க்கரை எங்கேயே ஆயிரம் மூட்டை சர்க்கரை காணாம் தின்னு போடுச்சு உயர் நீதிமன்றம் கேட்குது சரி ஆயிரம் சாக்காது மிச்சம் இருக்குமில்ல அதை கரையாதுன்னு முடிச்சு முடிஞ்சு போச்சு நீங்கள் கூவத்தில் பலாயிரம் கோடியை குட்டி தேம்சு நதி கரைக்கு போல க உள்ளே போட் ஓட்டலான்னு சொல்லி ஒரு திட்டம் ஆயிரம் கோடியே காணும் கருணாநிதி காலத்தில் ஆயிரம் கோடியாக காணும் இப்போ எடப்பாடி காலத்தில் ஒரு லட்சம் கோடி வச்சுருக்காரு வேலுமணி தங்கமணி ஒரு லட்சம் கோடி வச்சுருக்காரு வீரமணி ஒரு லட்சம் கோடியே வச்சுருக்காரு வேலுமணி தங்கமணி வீரமணி எல்லா மணிகளும் மணியா இருக்கு இல்ல சார் இப்போது இவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்கன்ற விஷயம் சொல்லியிருந்தீங்க இல்லையா அதிகாரிகள் இப்படி பண்றாங்க அமைச்சர்கள் இப்படி பண்றாங்க அப்போ நிச்சயமா இந்த விஷயம் வந்து முதலமைச்சருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இல்லையா முதலமைச்சருக்கு தெரிஞ்சுதான் சார் நடக்குது முதலமைச்சர் இது உளவுத்துறை இருக்குல்ல இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல உளவுத்துறை அதிகாரி நோட்டை போட்டு வச்சிருவான் நட முடிவு பண்றது யாரு முதலமைச்சர் தான் ஏன்னா தேர்தல் வருது நீங்களே சொல்லியிருந்தீங்க தோத்து போவாங்கன்னு சொல்லி இதெல்லாமே உளவுத்துறை கொடுத்துருப்பாங்கன்னு போது மக்கள் கஷ்டப்படுவாங்கன்ற விஷயத்தை வந்து யோசிக்க மாட்டார முதலமைச்சர் முதலமைச்சரை வரைக்கும் இதெல்லாம் மறந்துருவான் இரண்டாயிரம் கொடுத்து ஓட்டு போட்டுருவான் ரெண்டாயிரம் கொடுத்தா ஓட்டு போட்டு காக்கா பிரியாணி கோட்ரு கொடுத்தா ஓட்டு போட்டுருவோம் இதுதான் நீங்கள் அது உலகத்தில் ஏமாத்துகிறோம் போதுதானே வர்றான் அவையாக உலகத்தில் நம்மளே ஏமாற்றிக்கலாம் திமுக திமுக எடப்பாடி ஸ்டாலின் நம்மளே ஏமாற்றிக்கலாம் ஜெயலலிதாவை கருணாநிதி ஏமாத்தலையா அதே போல் நம்மளே ஏமாற்றிக்கலாம் இந்த மக்களுக்கு மக்களுக்கு என்றைக்கு மலையாளிகளைப் போல அரசியல் அறிவு வருதோ அன்னைக்கு தான் இவனுடைய தலைவிதியை இவனே தீர்மானிப்பான் தொடர்ந்து பேசுவோம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தம்பிக்க மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம்